வெல்கம் பேக் டு அவர் சேனல் இடியா மஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்களே டைம் பார்ட் வந்துருப்பீங்க ஸோ அதை சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாக்கெட்டில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இருக்க லைக் பட்டன் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்படியே உங்கள் ரிவ்யூஸ் ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் என்னென்னா, ஒருத்தன் தெரியாமல் நம்மக்கிட்ட ஈமோட் போட்டான். ஸோ அந்த ஈமோட்டுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் நம்ம வின் பண்ணியிருப்போம். அதுவும் கடைசி அந்த ட்ரீ ட்ரீ அந்த மாதிரி போய் நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சுக்கிறோம். ஸோ அந்த மேட்ச்டாக போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பிஸ்டில்டா, பிஸ்டலில் நமக்கு G18 வச்சு வளைச்சி வளைச்சி அடிப்போமே. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்க, ஏ சார் ஜாலி ஓசிக்கல், வெறும் ஒரு 20 தான் குறைச்சி எனக்கு ஓசிக்கல் வந்துச்சு ஜாலி. ஓகே, நம்ம அந்த கீழே எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஜாலியாக அப்படியே மேலே கீழே ஓடிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம 3 பேர் இருக்காங்க, நம்ம 4 பேர் இருக்கோம். ஸோ காய்ஸ், எத்தனை பேர் லோகோவில் பார்ட் 1 இருப்பீங்கன்னு தெரில. ஸோ நம்ம லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ லோகோ எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு கன் அப்படியே பின்னாடி வச்சுட்டு ஒரு சோல்ஜர் நிற்கிற மாதிரியே இருக்கும். ஐ மீன்ஸ் ஒரு பிளேயர் நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு லோகோ பிடிச்சினா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம வீடு இன்ட்ரோவே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ரோ வந்து நான் ஏதோ சும்மா வச்சது, இன்ட்ரோ நல்லா இருக்கா சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், நான் மாட்டிடுறேன். ஸோ பார்ப்போம் பார்ப்போம், ஓடிட்டே இருப்போம். நம்ம டீம்னு ஒருத்தர் நாக் ஆகிட்டான். ஸோ அவனை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே கீழே எடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் 3 பேர் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. ஓகே, 2 பேர் ஓடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். ஓகே, 2 பேர் ஈஸியாக முடிச்சுட்டுலாம் நினைக்கிறேன். அங்கே நம்ம இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் ட்ரிக் பண்ணுவேன், 2 பேர் அண்டர்ஸாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி எனிமிஸுங்க தான் இருப்பாங்க எனக்கு தெரியும். அங்கே பாருங்கள், 2 ஆடு அப்படியே தச்சு ஓடுற மாதிரியே 2 பேர் வந்து அதுக்கு பின்னாடி போகிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கேட் போட்டுக்கணும், ஏன்னா ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ நம்ம ஆளுங்களே முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன்னா, அவங்க 2 பேர் அந்த சைடாக வராங்களா. ஸோ அப்போ கூட எவனோ ஒருத்தர் இந்த சைடு வருவான், நம்ம முடிச்சிடலான்னு நினச்சேன். அப்படியே ஒன்று எப்போ ஏதோ ஹையோட்டா வந்து என்னடிக்க வரான். ஆனால் அவன் ஒளிஞ்சிக்க போகிற இடம் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இப்படி ஓடுவேன், அந்த சைடாக இருப்பான்னு தெரியும். வண்டி இப்படி பார்த்து இந்த மூலையில் உட்காந்து மெடிக்கேட் போட்டிருக்கான். ஸோ ஒரே அடி. ஸோ நம்ம 2 கிலோ அடிச்சிட்டோம் ஃபஸ்ட் மேட்ச்லேயே. பட் செகண்ட் மேட்ச்சில் நம்ம ரொம்பவே கேவலமாக அடிப்போம். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துட்டேன். ஸோ அங்கே ஒருத்தன் வரான்னு தெரியுது, ஆனால் அதுக்குன்னு ஏற வேண்டாம். ஏன்னா நம்ம டீம்மேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை பார்த்தீங்களா, எப்படி அடிச்சிட்டான்னு. ஸோ மெடிக்கேட் பண்ணுறோம். ஓகே, என்டேஞ்சு அவனை காப்பாற்ற முடியாது. காப்பாற்றே ஏன்னு அடிக்கிறாங்க. இந்த நேரம் நான் காப்பாற்றிக்கலாம், ஆனால் அங்கே ஒருத்தன் வந்துட்டான். ஸோ அவன் வந்து கில்லெல்லாம் எடுத்துட்டான். ஸோ நம்மளை 2 பக்கத்துலேருந்து செம்ம அடி அடிச்சிட்டாங்க, ஆனால் எப்படினே தெரில. ஸோ அவனுக்கு நான் பண்ண தப்பான விஷயம் என்னென்னா, எங்கேயும் நவராமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தது. அட்லீஸ்ட் போய் கில்லாச்சு எடுத்துக்கலாம், ஆனால் எங்கேயும் நவராமல் இந்த இடத்தையே உட்காந்துட்டு இருந்தேன். சார் நவரலான்னு எண்டிக்கா போகலான்னு கன்னை வச்சு ஒட்ட வந்து பின்னாடி அடிச்சுட்டு விட்டான். விடாடி கொள்ளுங்கள் அவனை மாதிரி அடுத்த ரவுண்டு வந்தான். அடுத்த ரவுண்டு எடுத்தோடனே அவனை எவனோ ஒட்டனை அடிச்சிட்டான். விடாடிகள் மெடிக்கல் போடுகள்னு கட்டிக்கிட்டே இருந்தேன். ஸோ நம்ம ஆளுங்க ஒட்டனை முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ கில்லு எடுக்கலாம்னு நினைக்கலாம் அவங்கள. ஸோ நமக்கு கண்டு காசு இல்லை, காசு வந்து யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு A97 மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் செம்ம ஒரு ஹெட்ஷாட் உழுவுன்னு சொல்ல மாட்டேன். பாடி ஷாட்டாக உழுந்தள்ளி நாக்கான அப்புறம் ஹெட்ஷாட் உழுவு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, நம்ம டீமில் எல்லாருமே நாக் ஆகிட்டாங்க ஒருத்தன் தவிர. ஸோ இது சேஃப் கிடையாது, ஒரு கில்லு எடுத்துக்கணும். சரி சரி, கில்லு எடுத்துக்கிட்டோம். ஓகே, 2 பேர் இருக்காங்க. ஸோ ரிவைவ் பண்ணிட மாட்டான்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓகே, கீழே வந்துட்டோம். குச்சி குச்சி கீழே வந்து நம்ம டீம்மேட்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அவங்க கீழேருந்து சண்டை போடுறாங்க. நம்ம இந்த கேப்பில் இப்படி ஓடி இப்படி ஓடி அங்கே போய் அடிச்சிடலான்னு சொல்லி போனால் 2 பேர் மேலே தான் இருக்காங்க. அதுவும் அவன் M18 87 வச்சு வந்துக்கிட்டேன்னா அவனை சம டேமேஜ் கொடுத்தேன். ஸோ சம டேமேஜ் கொடுத்துட்டோமே அடிக்கணுமேனு சொல்லி ஏறி போனால் ஒட்ட அப்படியே தலையிலே போடான்னு அடிச்சு விட்டான். ஸோ இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, விடாடிகள் கொள்ளுங்க அவளுன்னு சொல்கிறதுக்குள்ளே என்னை கீழே எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டீம் தான் 2 பேர் இருக்காங்களே, முடிச்சுடுவாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டேன். ஒருத்தர் அவன் போய் நாக் ஆகிட்டான். ஸோ நினச்சேன் 2 பேர் ஒருத்தர் நாக் பண்ணிட்டு நாக் ஆகிட்டான். ஸோ நினச்சேன் MP போய் வேலைக்கே ஆகாது நினச்சா அச்சு முடிச்சு விட்டான். பெரிய ப்ராப்ளம் போல நம்ம தான் இந்த பூட்டியாக இருக்கோம். ஸோ காய்ஸ் 4 மீன்ஸ் இந்த சண்டே வந்து லைவ் இருக்குது காய்ஸ், லைவ் இருக்குது. ஸோ நம்ம எப்பயும் போல் புயா டிவியில் தான் லைவ் இருக்குது. ஸோ வந்து லைவை பாருங்கள் காய்ஸ். ஸோ போன லைவ் வந்து நான் ஒரு லைவ் போட்டுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டு சொல்லியிருப்பேன், அதனால் நிறைய பேர் வரல. ஸோ சொல்லிடுறேன், நாளைக்கு லைவ் இஸ் டேர்.
ஓகே நாம என்ன அவனை வெயிட் பண்ணுற பேரில் எங்கெங்கேயோ சுற்றி போகிறேன், அவன் எங்கே இருக்கானே தெரில. அப்புறமா தான் கடைசியாக இங்கே ஒரு வழி இருந்தது வந்தேன். ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் அமௌண்ட் போடுவான் பாருங்கள். ஸோ போயா டிவியில் லைவாக போய் பாருங்கள். அது மட்டும் சண்டேல லைவ் ஓடும் எப்பவும் ஃபோர் 5 o'clock தான் கைஸ், 5 o'clock லைவ். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆமாம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பண்ண போனால் யூடியூப்லேயும் லைவ் போட லைவ் போட போகிறோம். ஓகே சைடில் எவ்வளோ விட்ட வந்துட்டான், ஐயோ எவ்வளோ ஸ்பீடாக க்ளோவல் போட்டு என்னாலையும் நம்ம ஓகே மெடிக்கேட் போட்டுக்கணும், மெடிக்கேட் போட போடுவோம். ஓகே ரெண்டாம் மெடிக்கேட் போடணும். ஓகே ஓகே ஓகே. அப்புறமா இன்னும் என்ன சொல்லணும்னா லோகோ அப்புறம் இன்ட்ரோவில் எப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த இடத்துலலாம் இமௌண்ட் போட்டுருப்போம். இந்த இடத்துல எனக்கு என்ன பிரச்சனைனா மெடிக்கேட் தான் பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட் டைம் மெடிக்கேட்டில் போட்டு முடிச்சிட்டேன்னா ஸோ ஹெல்த்தே இல்லாமல் செட்டு போயிட்டேன். ஓகே நம்மளால ஓட்டம் நான் கை செட்டே போய் செட்டே போயிட்டான். ஓகே இன்னொருட்டா நல்லா அடி வாங்குறானே. ஏ முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஏ லாங் ரேஞ்ச் கன் வர இல்லையா, இல்லை இல்லை முடிச்சுடணும் முடிச்சுடணும் அப்படியே அவள முடிச்சு ஏ என்ன முடியலையா ஏ ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஓமேகா அவள முடிச்சுட்டு ஐயோ அவள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிக்கிறான் ஏனே தெரில. நல்லா அடி வச்சாலும் என்ன ஏற வந்துட்டாலோ அப்படின்னு பண்ணால் இவனுக்கு ஏன் போகுது வேலைக்கு ஆகுது குச்சி ஒரு அடி அடி ஆள் முடிச்சு. சரி இப்போ இவன் கீழே எடுத்துக்கணும். என்ன ஒருத்தன் தான் இருக்கானா, ஆனால் என்னென்னா மெடிக்கெட் இல்லை நான் பார்க்கவே இல்லை. நான் படிங்க அங்கே போய் நின்று மெடிக்கெட் போடலான்னு பார்த்தேன், மெடிக்கெட்டை காணும் உடனே தான் மெடிக்கெட் எடுத்துக்கணும்னு சொல்லி நான் மெடிக்கெட்டை எடுக்க போனால் இந்த சரி எவனோ ஒருத்தவன் அடிச்சு விட்டான். இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு வெரி வெஸ்ட் பிஹேவியர் இதுதான் நடக்கக்கூடாது. அவங்களை அப்படியே முடிச்சு ஷூட் பண்ணி முடிச்சிடணும். ஓகே 2-2 இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறான்னு பார்த்துடலாம். ஓகே இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகுச்சுன்னா கப்பல் மேலே ஏறிட்டாங்க கைஸ். நீயும் கப்பல் மேலே தாண்டா இருக்க, அவங்க வந்து அண்ட சைட் கப்பல் நம்மளோட ஆப்போசிட் கப்பலில் ஏறி நம்ம ஏடிக்கை ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டாங்க. ஏடிக்கை ஒரு ட்ரிக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா ஏடிக்கு தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். ஸோ அவன் ட்ரிக்னு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த கப்பல் மேலே அந்த ஓரத்தில் ஏறி நம்மளை அடித்து விட்டார்கள். ஸோ என்கிட்ட லாங் ரேஞ்ச் கன்னும் இல்லை. ஸோ எடுக்கிட்டான் தெரியல இந்த எம்ஐடி எடிசன் எடுக்கிறேனோ, ஆனால் பக்கத்தில் இருந்தால் முடிச்சு விட்டுறேன். தூரமாக இருந்தால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, தூரமாக இருந்தால் பிஸ்டலாக தான் யூஸ் பண்ண முடியுது. ஓகே நம்ம மேலேருந்து அவனை அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க என்னென்னா நான் கரெக்டாக ரிவைவ் பண்ண போனேன். இந்த மாதிரி வந்து இப்படி உட்காந்துட்டேன்னா எனக்கு தலையில் அடி விழுவும் நான் நினைக்கவே இல்லை. ஸோ எப்படி தலை மறைச்சிருக்கோ அவங்கள அடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு போனால் இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சிட்டாங்க. ஸோ வேலைக்கே ஆகாது, இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம், நம்ம டீம்மேட்ஸ் வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே அங்கே என்ன நம்ம டீம்மேட்ஸ் சும்மா இருக்காங்க. சார் நம்ம எப்படியே கீழே போயிடலாம் தான் நல்லது. ஓகே போயிட்டு அடிக்க முடியல அவங்கள. ஏ அவனா சொன்னது வெயிட் பண்ணுங்க ரிவைவ் பண்ணுங்க, நானும் கட்டிக்கிட்டேன்னா கடைசி வைட்டு அவனும் ரிவைவ் பண்ண வரல. பெஸ்ட்டு டீம்மேட்ஸாக இருப்பாங்க போல. ஓகே ஆனால் இந்த மாதிரி சொல்லாமல் நல்லா கில்ஸ் பண்ணி நம்ம வின் பண்ணிடுவாங்க. ஓகே 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 வாடா 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 எங்கடா குச்சி குச்சி போயிட்டு இருக்க வாடா இங்கேன்னு சொன்னால் நல்லா சட்டிப்பிட்டான். எல்ச்சி நான் சட்டிப்பிட்டேன். அப்புறமா லூட் அடிக்க ஓட்டி வந்தா இவன் அப்படியே முடிச்சுவிடு எகிரி முடிச்சுவிடு ஆள் முடிச்சுவிடு முடிச்சுவிடு சிம்பிள் சிம்பிள்னு சொன்னால் செட்டு போயிட்டான். வெரி வஸ்ட் பிஹேவியர். ஓகே நம்ம ப்ரோ பிளேயர் இப்போ கீழே வந்து செட்டு போயிட்டாரு. ஓகே இட்டா நம்ம ஹை ஆட்டோ திடீர்னு பிஸ்டல் மேட்ச்சில் வந்து குடிச்சான் என்ட ஹை ஆட்டோட ஆகிடு. ஓகே இப்போ 3-2 ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. ஸோ கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம், எங்கேயாச்சும் போய் சர்வைவ் பண்ணணும். ஆனால் கிளாஷ் கார்டில் அது முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே அந்த சைடு குடிச்சிடணும், அந்த சைடு குடிச்சிட்டு அப்படியே இந்த சைடு குடிச்சிடணும். இந்த சைடு குடிக்கல அப்போனா எந்த சைடோ குடிக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை, க்ளோவல் பக்கத்தில் போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஜாலியாக 2 பேர் இருக்காங்க ஜாலி. ஓகே இத்தனை க்ளோவல் போட்டிருக்காங்களே வேணாச்சும் பின்னாடி இருப்பான்னு சொல்லி வந்தான். லூட் பாக்ஸ் தான் இருக்குது அவனை காணும். ஓகே நம்ம டீம் ஓட்டன் ஆக்கு. ஐயையோ ஐயையோன்னு ஒருத்தனை ஈஸியாக அந்த ஒருத்தனும் எலிமினேட் இல்லை எலிமினேட் ஆக மாட்டான். இல்லை நம்ம டீம் கீழே எடுத்துருவோம். சரி சரி கீழே எடுத்துட்டா நம்ம வந்து ரிவைவ் பண்ணலாம் ஜாலியாக. ஓகே ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே அடுத்தரும் போயிடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம ஏகிரி குச்சி போய்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு மொமெண்ட் இருக்கும், காமெடி மொமெண்ட்டு. ஸோ பாருங்கள். ஓகே இங்கோட்ட வரான் ஏன்னு எடுத்து சொன்னாச்சு கீழே எடுத்துன்னு கீழே எடுத்துது. ஓகே இங்கோட்ட அடிக்கிறான் ஏ குளோ உள்ளு 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 உழுச்சு உழுந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல நான் மெடிக்கேட் போட்டுக்கிட்டக்கப்போ பார்த்துட்டேன் அங்கே ஒரு ஹையட்டோ ஆஃப்லைன் நின்றுக்கிட்டாக்கா அவனை அடிக்க போகிறேன் பேரில் நான் படிக்க மெடிக்கேட் போடாமல் இங்கே எப்படி அடிக்கன்னு தெரியாமல் நான் சுட்டிகிட்டு இருந்தேன். அங்கோட்ட நான் அடிச்சு விட்டான். ஏ வாடா நான் ஆஃப்லைன் பிளேயர் கில்லு எனக்கு டாண்டான்னு வந்து வந்தான். அதை வந்து நம்மளை ரிவைவ் பண்ண அவன் யாருமே பார்க்கல அந்த ஹையட்டோ அப்படி இருக்கான்னு. அப்புறமா நம்ம ஆளுங்க அந்த சைடு இருக்கவனை முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த ஹையோட்டோ இங்கே இருக்குன்னு யாருமே பார்க்கலான்னு நான் பார்த்துட்டேன். ஸோ இங்கே எனக்கு தான் கில்லுன்னு சொல்லி ஒரு ஹெட்ஷாட் அடிக்கலன்னு அப்படியே போய் ஒரு ஹெட்ஷாட் அவ்வளோதான் கைஸ். நாம இந்த மேட்ச்சில் பூய் அடிச்சிட்டோம். ஸோ ஈமோட் போட்டு உனக்கு நல்ல ரிவெஞ்ச் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைவ் பண்ணுறீங்க, லோகோ இன்ட்ரோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ் பாய் கைஸ் பாய்.